ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூள மட்டும் மாத்த மாட்டேங்கிற கொல்லி ஹில்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து காரில் வந்து ட்ரிப் போகிறேன். ஸோ அதுவும் எங்கே யார் கூட போகிற அப்படின்னா வளர்ந்து வரும் ரெண்டு பெரிய யூடியூபர்ஸ் கூட இருக்கேன். ஒன்று வந்து திருச்சியில் வந்து ஃபுட் சேனல் விதோ மூவி கொஞ்சம் மூஞ்சி காட்டேன். இப்படி இல்லைடா தெரியலடா சுத்தமாக இந்த சைடில் வந்து காட்டுறா. ஸோ இந்த சைட்லேயே வந்து காட்டுறா, லெஃப்ட்லேயே காட்டுறா. இவன் வந்து விது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோடய காலேஜ் மேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் அக்ஷரன், மோசமான ஃபோட்டோகிராஃபரு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு பேரோட இதுவும் போடுறேன், உன்னோட ஃபோட்டோ இது இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக ஃபோட்டோ எடுப்பான், மோசமானவன். அதை விட பெரிய மோசமானவன் ஒருத்தன் காட்டுறேன். இது வந்து எங்களோட பெரிய அண்ணன் இவர் தான். ஸோ வந்து கொப்பரையை பற்றி சொல்லணும்னா வேறு லெவல் கொப்பரை. இவன் பிரதீப் தானே பேர், கொப்பரன்ட்டேன். சரி பரவாயில்ல விட. ஸோ இப்போ எங்கங்க திருச்சி டூ வந்து நாங்கள் காலையில் 5:00 போல் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் எத்தனை மணிக்கிட்டா 6:30 கிளம்பணுமா? 6:30 ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு. இப்போ அப்படியே கொல்லிமலை தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா அப்படியே தெரியும் வியூலாம் பார்த்தா. ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து நான் கொல்லிமலை போயிட்டுருக்கேன், காரில் போயிட்டுருக்கேன். கார் ஏன் நான் இது வரைக்கும் காரில் ட்ராவல் பண்ணலன்னா போகிற வழியில் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் ஒன்று போட்டு காட்டுறேன், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் ஏன் காரை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ டைரெக்டாக வந்து ஐ மீன் காரில் போகிறேன், ஐ மீன் இந்த இதெல்லாம் தாண்டிட்டு. ஸோ இதை பாருங்கள், ஆக்சுவலாக மொத்தமாக வந்து 70 ஹேர்பின் பென்ஸ். இந்த கொல்லிமலையோட ஸ்பெஷாலிட்டி வந்து 70 ஹேர்பின் பென்ஸ் வந்து அப்படியே இப்படி சுற்றி 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 போவோம். 70 ஹேர்பின் பென்ஸு இருக்கிறதுலே வந்து தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன்னா வந்து இது தான், 70 ஹேர்பின் பென்ஸ் கொண்டது. சுற்றிட்டு போகுது ஆத்தாடி. ஏய் என்ன படிக்கணும் காத்தாடி ஆத்தா, ஒரே ஒரே படியை வச்சுட்டு வந்தோம். வந்துச்சு நமக்கு அப்பா தெரியாமல் கீழே வந்து நான் பாட்டு கார்லேயே தூங்கியிருப்பேன் ஜாலியாக. அசை எப்படி தான் இருக்கும் ரக்கிங்கா அடுப்புடா அச்சா, பேசாமல் சரிக்கினே போயிடலாமா? சொங்கு சரிக்கினே நான் பாட்டா நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா வந்து சிவன் கோயில் சொல்லிட்டு கொல்லிமலையில இருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் அந்த ஊர்ல இருந்து நீங்க ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1100 ஒரு 1200 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு கீழே போகணும், ஐ மீன் ஸ்லோப்பில் இருக்கும். நீங்கள் ஸ்லோப்பில் இறந்து நடந்து போயிட்டே இருக்கணும். தென் வந்து அங்கே போயிட்டு குளிச்சுட்டு இந்த டைம் வந்து தண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தண்ணியில் நல்லா ஃபன் பண்ணி குளிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு போயிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து போட்டிங்கும் க்ளோஸ்டு, நாங்கள் போன அந்த ஃப்ளவர் கார்டனும் க்ளோஸ்டு, ஒட்டானிக்கல் கார்டனும் க்ளோஸ்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஆஷா அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் விதூஷன் அப்புறம் முக்கியமாக எங்கள் தலை வந்து கொப்பரை பார்த்தீங்களா நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ நாங்கள் 4 பேர் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களை வந்து டைரெக்டாக கீழே போயிட்டு மீட் பண்ணுறேன். குடிச்சிட்டு ஃபன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் என்னென்ன கண்டினியூ பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஸோ கீப் வாட்சிங். நான் கீழே போகணும்.
ஏ ஒரு கிலோமீட்டர் கம்மிடா. நான் ப்ரோ இதான் அந்த இது சார். யா இதான் இந்த வாட்டர் ஃபால் சார். ஆமா 1200 படிக்கட்டு இறங்கி கால் நடுங்குது. ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. 1250 ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கீழே வரும்போது வந்து ஃபுல் அண்ட் ஸ்லாண்டிங் தான். ஸோ மேலே ஏறும்போது தான் வந்து ஸ்டீப்பில் இருக்கும். இப்போ அந்த சாரல் அடிக்குது எல்லாம் கரெக்டாக அப்படின்னா கயிறு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கயிறை அந்த கயிறில் தண்ணியில் நடந்து அந்த கயிறு மூலியமாக போயிட்டு தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போகணும். ஸோ செம பிளேஸ் இது, செமையாக இருக்குது. இப்போ குளிக்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். We'll be right back.
எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு கேமரா ஆக்சுவலாக எங்களால் பேச முடியல, அவ்வளோ டயர்டாக மேலே ஏறின 1000 steps. ஆல்ரெடி என்னோடய உடம்பு வந்து கண்டிஷன் ரொம்ப வீக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போது திரும்பி கார் ட்ராவலில் நான் என்ன கண்டிஷனில் இருந்தேன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ நான் அவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கார்னாலே எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளாகை வந்து முடிக்கிறேன் நான். அங்கே நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. கொல்லிமலையில் வந்து கிட்டத்தட்ட 7 waterfalls இருக்குது, கோயில்கள் நிறைய இருக்குது, அப்புறம் பூங்கா இருக்குது, போட்டிங் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாமே க்ளோஸில் இருக்குது இப்போ இந்த லாக்டவுனால். ஸோ எங்களோட லக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா, சிவன் கோயில் இருந்தது, அப்புறம் வாட்டர்ஃபால் இருந்தது. ஸோ நாங்கள் கோயில் பார்க்கலாம் அப்படின்னு பிளானில் தான் இருந்தோம். வாட்டர்ஃபால் மேலே ஏறினோடனே எங்களோட டயர்டில் சுத்தமாக அது எங்களுக்கு மைண்டே வரல. ஸோ தென் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நான் திருச்சிக்கு ரீச் ஆகிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஸ்பேரோக்கு. அது இல்லாமல் டிஎஃப்பி ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்பி ஃபோட்டோகிராஃபி, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இல்லை உங்களோட வீட் ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை பாருங்கள். ஏன்னா அவனோட சேனலில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலே நம்பர் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக வந்து ஆஷாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சீ கைஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை, டேக் கேர். என்னடா இப்படி நடக்குது? அது வீடியோ எடுத்து லாக் பண்ணி நீ அசிய வருது.